ஸோ இதால் எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்ப்ரைன் யூஸ் பண்ணணும்னா ஸோ இதால் டூ எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் ஸோ இப்போ அந்த செவன்ட்டி ஃபைவ் ஜிபிடி மெம்ப்ரைனுக்கு பதிலாக நான் வந்து ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்ரைன் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணேன்னா வெல்கம் பேக் டு இன் தமிழ் என்னடா இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி இந்த ஆர்ஓ மெம்ரேன் இருக்கிற அந்த ஜிபிடினா என்ன அப்படிங்கிறது தான் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜிபிடினா என்ன ஸோ இதில் எயிட்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி ஜிடிபின்னு தான் சொல்கிறாங்களா ஸோ இதோட மீனிங் என்ன ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் ப்யூரிஃபையருக்கு எந்த ஜிபிடி மெம்பரைன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இதோட வேல்யூ அதிகமான ஜிபிடி மெம்பரைன் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் ப்யூரிஃபையருக்கு போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஜிபிடி அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம் கேலூன்ஸ் பெர் டே ஸோ பெர் டே அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த கேலூன்ஸ் பெர் டே இதை தான் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து செவன்டி ஃபைவ் ஜிபிடி எயிட்டி ஜிபிடி ஹண்ட்ரட் ஜிபிடி இந்த மாதிரி மெம்பரைன் கேட்டகரி இருக்குது நான் சொல்கிறது ஹோம் ஆர்வோவுக்கு ஸோ இதோட அதிகபட்சமான ஜிபிடி வேல்யூஸும் இருக்குது ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட் இந்த கேலூன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான் ஸோ அந்த கேலூன்ஸ் வந்து லீட்டர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு மெஷரிங் யூனிட் தான் இந்த கேலூன்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் லீட்டர்ஸ் சேர்ந்தா ஒரு கேலூன் செவன்டி ஃபைவ் கேலூன்ஸ்னால் செவன்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அவ்வளோதான் ஒரு நாள் வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் இருக்கிற அந்த செவன்ட்டி ஃபைவ் ஜிபிடி எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ண ஆர்ஓ ஃபில்டரில் இருக்கிற மெம்ப்ரைன் இது ஏற்கனவே யூஸ்ட் கண்டிஷன் ஸோ இதால் எவ்வளோ வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இன்டு த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் லிட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போ முடியும் ஸோ செவன்ட்டி ஃபைவ் அதுக்கூடாது த்ரீ பாயிண்ட் செவன் எயிட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ எயிட்டி ஃபோர் லீட்டர்ஸ் வருது ஸோ இதால் டூ எயிட்டி ஃபோர் லீட்டர்ஸ் ஒரு நாள் ப்ரொட்யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ அது எயிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருக்கும் ஸோ இப்போ அந்த செவன்ட்டி ஃபைவ் ஜிபிடி மெம்ரைனுக்கு பதிலாக நான் வந்து ஹண்ட்ரட் ஜிடி மெம்ரைன் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணேன்னா எனக்கு அதிகமான வாட்ரு அவுட்புட் வருமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் இப்போ ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்ப்ரைன் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களோட பூஸ்டர் பம்ப் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்பரைன் யூஸ் பண்ண நேரம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் இந்த ஆறு மெம்பரைனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக கொடுத்தா மட்டுந்தான் அவுட்ல டோட்டல் அதால் பம்ப் பண்ண முடியும் ஸோ உங்களோட பூஸ்டர் பம்போட கெப்பாசிட்டி இப்போ ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்பரைனை வந்து ஹே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதால் முடியும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்பரன் கூட யூஸ் பண் பண்ணலாம் உங்களோட பூஸ்டர் பம்ப் ஸ்பெசிஃபிகேஷனாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து எயிட்டி ஜிபிடி வந்து பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் எயிட்டி ஜிபிடி மெம்பரைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பூஸ்டர் பம்ப் மட்டும் இல்லை எஃப்ஆர்எல் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டர் வால்வு இருக்கும் ஸோ அதுவும் இதோடய யூனிட் வந்து நம்ம நார்மலாக வீட்டுக்கு ஃபோர் ஃபிஃப்டி எஃப்ஆர்எல் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுவும் வந்து இதில் நீங்கள் மாற்றினரும் இது வேறு மாற்ற வேண்டியது வரும் மேக்சிமம் நம்ம வீட்டுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறது செவன்ட்டி ஃபைவ் ஜிபிடி இல்லைனா எயிட்டி எயிட்டி ஜிபிடி மெம்ரைன் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது பெட்டராக எப்படி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஜிபிடி மெம்பரைன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மெம்பரைன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த எயிட்டி ஜிபிடியாக இருக்கட்டும் இல்லை செவன்ட்டி ஃபைவ் ஜிபியாக இருக்கட்டும் இல்லை ஹண்ட்ரட் ஜிபியாக இருக்கட்டும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட லேயர்ஸ் இந்த லேயர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ செவன்டி ஃபைவ் காட்டிலும் எயிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எயிட்டியை காட்டிலும் ஹண்ட்ரட் ஜிபிடி மெம்பரைனு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது ஒன்றுமே இல்லை ஒரு தின் ஷீட்டு தான் நீங்கள் இதை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ஒரு தின் ஷீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த தின் ஷீட்டு வந்து மொத்தமாக நீங்கள் ரோல் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஜிடிபியில் கொஞ்சம் லெங்க் கம்மியாக இருக்கும் அதாவது எயிட்டி ஜிடிபியில் கொஞ்சம் லெங்க் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் லென்த்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பட் இந்த வவுண்டிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த ஜிபிடி அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும் ஸோ இதை வந்து மாற்றி போட்டால் நம்மளுக்கு ஏதாவது வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்துப்பீங்க ஸோ அந்த மாதிரி யோசித்தவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நிறைய பேர் இன்னொன்று வந்து கமெண்ட்ஸில் பொதுவாக காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பெஸ்ட்டு வாட்டர் பியூரிஃபையர் சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெம்பரைன் எந்த மெம்பரைன் வாங்கலாம் அந்த மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையர் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் மேக்ஸிமம் எல்லாமே நான் ரிப்ளை இருக்கேன் ஏன்னால் இப்போ எனக்கு பெருசாக வந்து கமெண்ட்ஸ் வர்றதில்லை ரெண்டு மூணு கமெண்ட் தான் டெய்லி வருதும் நான் அதை வந்து ரிப்ளை இருக்கிறேன் ஸோ காமனாக நான் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் ஸோ வாட்டர் ப்யூரிஃபையர் தனியாக டாப் ஃபைவ் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் பெஸ்ட் மெம்ப்ரைன் வந்து பிரைஸ் ரேஞ்சில் எல்லாமே கொடுத்துருக்குறேன் அதாவது கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் இருந்து அதிகமான பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே அதோட லிங்காக இருக்கட்டும் இல்லை கார்பன் ஃபில்டர்ஸோட மம்ப் லிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தோட அந்த ஆர்ஓ ஸ்பேஸோட லிங்க்ஸோ நான் வந்து பெஸ்ட் பை லிங்க்ஸ் அமேசானோடது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வேல்யூ ஃபார் மணி தான் இருக்கிற பட்ஜெட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நான் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அது வேணால் நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் ரிஜு ஃபார் தமிழ்